வணக்கம். ஓம் காச்சாய நாய வித்மஹே கன்யாகுமரி சிதீமஹி தன்னோ துர்க்க பிரசோதயாம். உங்கள் ஜோதிட மகாராஜன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2020-21, அதாவது தமிழுக்கு சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி. இதுவரை தனுசு ராசியில் இருந்த குரு இப்போது மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மகர ராசியில் குரு நீச்சமடைகிறார். இப்போது மேச ராசியை பற்றி பார்ப்போம். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் மேச ராசி. இந்த மேச ராசிக்கு குரு பகவான் இதுவரை ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார், அதாவது தனுசில் அமர்ந்திருந்தார். இப்போ மகரத்துக்கு வர்றார், அதாவது ஐப்பசி 30ஆம் தேதி மகர ராசிக்கு வர்றார். இங்கே இவர் குரு நீசமாகிறார். பொதுவாக ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு என்பது ஈசனார் குரு 10ல் வந்தபோது சிவனே மண்டையோட்டில் பிச்சை எடுத்தார் அப்படி என்பது ஜோதிட நூல்கள். அப்போ குரு 10ல் இருப்பது சிறப்பல்ல. 10ல் குரு இருந்தால் பதவி போகும், மானம் போகும், மரியாதை குறையும், களவு போகும், கையூட்டு பொருள் போகும். அதனால் கவனமுடன் இருப்பது சிறந்தது அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்காரனுடைய பலன்கள். இந்த குரு பெயர்ச்சினால் 10ஆம் இடத்துக்கு குரு வருவதால் சிலர் கர்மத்துக்கு உடையவராக இருப்பார்கள், சிலர் கர்மாக்களையும் அனுபவிப்பார்கள். இருந்தாலும் இவர் பார்க்கும் இடங்களான சுபஸ்தானங்களை பார்வையிடுகிறார். ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறந்து கொள்ளும் என்பது போல ஒரு பக்கம் 10ல் இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்வதால் அப்போ இந்த ராசிக்கு இவர் சுபஸ்தானங்களை பார்வையிடுகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்கள் சற்று உடல்நலத்தில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்துடன் செயல்பட வேண்டும். என இதுவரத்தில் 9ஆம் இடத்தில் இருந்த குரு 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது சில பிரச்சனைகளை உடல்நலத்தில் தருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் இளைய சிறியவர்கள் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பெரியவர்களாக இருந்தான்னா, அதாவது முதியோர்கள்னு சொல்லும் பொழுது சில நேரங்களில் வைத்திய செலவு கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் தன லாபங்கள் கூடும், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும், பணப்பிரச்சனை அகலும், வருமானங்கள் கூடும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை மேலோங்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், பிள்ளைகள் சொல்படி நடப்பார்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் இவர்களிடம் சற்று கவனம் தேவை. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் தாயாரினுடைய உடல்நலம் மேலோங்கும். தாயாருக்காக இதுவரை வைத்திய செலவு செய்தவர்கள் அவர்கள் உடல் மிகவும் தெளிவு பெறும், தாயாரினுடைய அன்பு கிடைக்கும், தாயாதி வர்க்கங்களால் லாபங்கள் அடைவார்கள். அப்போ 4ஆம் இடம் என்பது ஒரு சிறந்த இடம். அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது வண்டி வாகன சேர்க்கை உண்டு, அதாவது பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கலாம், புதிய வாகனங்களை வாங்கலாம், வீடு மனைகள் போன்ற விஷயங்களை இவர்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது பழைய வீடுகளை புதுப்பித்தல், புதிய வீடுகளை கட்டுவது போன்ற விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் மிகுந்த நற்பலனை அடையலாம். அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை பலம் பெறும், ஆடை ஆபரண சேர்க்கை இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. நிலம் பிளாட் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு மிகுந்த ஒரு லாபம் உண்டு. அதாவது இதுவரை விற்காத நிலங்கள், இந்த குரு பெயர்ச்சியால் நிலங்கள் விற்கப்படும் அல்லது வீடுகள் விற்கப்படும். எது வாங்க வேண்டியிருந்தோமோ அது இந்த குரு பெயர்ச்சியால், அதாவது மனைகள் நிலங்கள் பிளாட் மனைகள் போன்ற நில சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த குரு பெயர்ச்சியாக லாபம் பெறுகின்றன. அதனால் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகுந்த யோகத்தை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ 4ஆம் இடம் என்பது ஒரு சிறப்பான ஸ்தானத்தை குரு பார்வை செய்யும் போது உயர்கல்வி பெறுவார், தாராளமாக இவர்கள் உயர்கல்வி பெறலாம். உயர்கல்விக்காக, அதாவது இந்த மேச ராசிக்காரர்கள் கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் உயர்கல்வி பெறுவோர் தாராளமாக உயர்கல்வி பெறலாம். விட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம். கல்வியில் பலம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் எந்த ஒரு கல்வியாக இருப்பினும் அந்த கல்வியை தொடர்ந்து
பயில்வதற்கு ஒரு மிகுந்த ஒரு நற்பலனை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, அதாவது ஆடை வாங்கிறது, ஆபரண சேர்க்கை வாங்குவது போன்ற விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நாலாமிடம் என்பது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு அமைவதால் இந்த சுகம் என்பது இவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூட பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து கணக்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சொத்து பிரச்சனைகளில் பங்குதாரர்கள் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமுடன் செயல்பட வேண்டும். அதாவது மாமன் வர்க்கம் இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாமனோடு பகை பாராட்டாமல் இருப்பது மிகுந்த ஒரு நற்பலனை தரும். அதனால் இவர்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களில் இவர்கள் மேற்கொள்வது ஒரு சிறந்த பலனை தரும். பொதுவாகவே பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் அதுவரை இது அதனால் அதாவது இதுவரை குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்கள் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் இவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்னா இவர்களுக்கு கர்மபுத்திரன் என்று சொல்வார்கள். அதாவது இவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து குழந்தை பெற இல்லாமல் காத்திருந்தவர்கள் அல்லது மன நிம்மதி இல்லாத இருந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் அதாவது புத்திரஸ்தானத்துக்காக பெண் குழந்தையாக அதாவது ஆண் குழந்தை இருந்தும் பெண் குழந்தைக்காக இயங்குவர்கள் அல்லது பெண் குழந்தை இருந்தும் ஆண் குழந்தைக்கு இயங்குவர்கள் போன்றவர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் இவர்கள் புத்திர பாக்கியம் அதாவது குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் இந்த ராசிக்கு ஆறாம் இடம் என்பது அப்போ ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் மிகுந்த கடன் வாங்குவது அதாவது எதிரிடமிருந்து மிகுந்த கவனத்தோடு செயல்படுவது போன்ற விஷயங்களில் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் இந்த மேசராசிக்காரர்கள். அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணத்தில் இருந்த தடைகள் அதாவது திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு மேலும் தடையாக வருவதற்கு வாய்ப்புண்டு. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அப்போ திருமண காலத்திற்கு சில தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த தடை என்பது வர ஜனவரி மாதம் அதாவது வர தை மாதத்திற்கு மேற்கொண்டு அவர்கள் திருமணத்தில் எந்த தடையும் இல்லாமல் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் நடக்கின்ற விஷயங்களில் சின்ன சின்ன சிறு சச்சலவுகள் அல்லது சலசலப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த ராசிக்காரர்கள் நடக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கவனமுடனும் செயல்பாடுகளுடன் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மேசராசியினுடைய அமைப்பு. பொதுவாக மேசராசிக்காரர்கள் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியவர் அவர் லக்னத்தில் உட்கார்ந்து ஆட்சி பலம் பெறுதுங்கிறதுனால அப்போ ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இந்த ஜாதகத்தில் வராது. இருந்தாலும் கஷ்டம், சில நேரம் சங்கடம் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பொறுமை நிதானத்தோடு இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அப்போ இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு போகிறார். அப்போ ஒன்பதாம் இடத்துக்குரிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் அமரும் பொழுது இதுவரை தகப்பனாரிடமிருந்த சில சச்சரவுகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இப்போது மறைவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ தகப்பனார் வர்க்கத்தோட ஓரளவுக்கு நட்பு பாராட்டுவதற்கான பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் பத்தாம் இடத்துல ஜீவனாதிபதி உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஜீவனாதிபதி என்பது எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் செய்கிறவர்களுக்கு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த தொழில் செய்கிறவங்கள சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் மந்தநிலை ஏற்படும். தொழிலை செய்கிற கொண்ட சிறு தனக்கு கீழ் பணிபுரி இருப்பவர்கள் அது தொழிலாளிகள் போன்றவர்கள்ட ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களும் ரொம்ப கவனத்தோடு செயல்படணும். அதாவது உத்தியோகத்தில் பத்தில் குரு இருந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க. அதனால் பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க இடமாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் செய்கிறவங்க இவங்கள் இடமாற்றத்தை கொடுப்பதற்கான போகுண்டு. தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் உத்தியோகத்தில் இருப்பவராயினும் தொழில் செய்வராயினும் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரனுடைய அமைப்பு. அப்போ லாபாதீதம் என்று சொல்லக்கூடியவர் அவர் எட்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் லாபங்கள் கூடினாலும் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால செலவுகளை குறைச்சிக்கணும். அப்போ செலவுகளை குறைச்சாங்கன்னா இவர்களை ஒரு மன நிம்மதி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையான செலவுகளை செய்தாலும் தேவையற்ற செலவுகள் என்பது அதிகமாக வருங்கிறதுனால அந்த செலவுகளை இவர்கள் குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவர் அவர் வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்போ பன்னிரெண்டாம் இடம் என்பது விரைஸ்தானம். அவர் பத்தாம் இடத்துல அமர்க்கிறதுனால விரை செலவுகள் நிறைய கூடும். அப்போ இடமாற்றங்களை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த ராசிக்காரர்களை வருமானம் அதாவது சனி பெயர்ச்சியாகும் வரை அல்லது
ராகு கேதுக்கள் பயிற்சியாகும் பயிற்சியாகிடும். அந்த ராகு கேதுக்கள் கூட இதுக்கு முன்னே பயிற்சி ஆகிடும். ஆனாலும் இந்த குரு பயிற்சியான பிறகும் சனி பயிற்சியான பின்பு தான் இவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு நற்பலனை தரும் அப்படிங்கிறதுனால இந்த மேசராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பட வேண்டும். நன்றி.